புதுச்சேரியில் தொழிலதிபர்கள் மருத்துவர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை குறிவைத்து இணையவழி மோசடி அரங்கேறிய சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் மோசடி வலையில் சிக்கி 7 கோடி ரூபாய்க்கு மேல் இழந்ததன் பின்னணி என்ன? மோசடி பேர்வழிகள் நாள்தோறும் புதுப்புது ரூட்டு போட்டு மோசடியை அரங்கேற்றி வருவதற்கு இடையில் சிபிஐ, சைபர் கிரைம், போலீசார், போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பெயரில் புது கும்பல் ஒன்று கிளம்பியிருக்கிறது. இந்த கும்பல் புதுச்சேரியில் வீட்டு பீரோவில் பணம் வைத்திருக்கும் நபர்களை இலக்காக வைத்து தூண்டில் போட்டுள்ளது. தங்களது இலக்கே தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள்தான் என்று உறுதியெடுத்துக் கொண்டு லட்சங்களை உருவியிருக்கின்றன. இதற்காக டிடிடிசி, டிஹெச்எல் என பிரபல கொரியர் நிறுவனங்களின் பெயர்களையும் பயன்படுத்தியுள்ளன. முதலில் குறிப்பிட்ட நபர்களின் டிஜிட்டல் தகவல்களை திருடி இணைய வழியாக அழையா விருந்தாளியாக அழைத்து வந்துள்ளனர். அப்போது தைவான், கம்போடியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து உங்கள் பெயரில் பார்சல் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளனர். அந்த பார்சலை ஸ்கேன் செய்து பார்த்தால் உள்ளே போதைப்பொருள், ஆயுதங்கள், சிம் கார்டுகள், இன்டர்நேஷனல் ஏடிஎம் கார்டுகள் மற்றும் பேங்க் பாஸ்புக் போன்றவை இருப்பதாக பீதியை கிளப்பிவிட்டுள்ளன. அதை கேட்டு முதல் பந்திலேயே போல்டாகும் நபர்களிடம் அடுத்தடுத்து மிரட்டல் பந்துகளாக வீசி மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். பின்னர் பார்சலில் வந்திருக்கும் பொருட்கள் தொடர்பாக உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர். மும்பை சைபர் கிரைம் போலீஸ், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, சிபிஐ அல்லது நீதிமன்றத்திலிருந்து பேசுவதாக கூறி எஃப்ஐஆர், கோர்ட் ஆர்டர் மற்றும் அரெஸ்ட் வாரண்ட் காப்பிகளையும் அனுப்பியுள்ளனர். அதேவேளையில் தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் கொடுத்தால் மேலதிகாரிகளிடம் பேசுவதாகவும் ஆஃபரும் கொடுத்துள்ளனர். அதை உண்மையென நம்பிய சிலர் தங்களுக்கு ஏன் பிரச்சனை என்று நினைத்து பணத்தை அனுப்பிவிட்டு ஏமாந்துள்ளனர். ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்ட ஒரு சிலரிடம் உங்களது வங்கிக் கணக்கு விவரங்களை கொடுங்கள், சரிபார்க்க வேண்டியுள்ளது என்று போலி அதிகாரிகள் கொக்கி போட்டுள்ளனர். அந்த தகவல்களை பெற்று அதன் மூலம் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை களவாடியிருக்கின்றனர். இதுபோன்று புதுச்சேரியில் ஆதார், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட விவரங்களை கொடுத்த 100க்கும் மேற்பட்டோரிடம் 7 கோடி ரூபாய் சுருட்டியிருப்பதாகவும் புகார்கள் வந்துள்ளன. இணையவழி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இணையவழி மோசடி பேர்வழிகள் அப்பாவிகளை டிஜிட்டல் அரஸ்ட் செய்துள்ளோம் என்று அச்சுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் டிஜிட்டல் அரஸ்ட் என்ற ஒன்று கிடையாது என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த போலீஸும் வந்து உங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க, அது டிஜிட்டல் அரஸ்ட்னு சொல்றாங்க. அதை என்னன்னா, நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரஸ்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்தினே பொதுமக்கள் பயந்துடுறாங்க. இதுல என்னன்னா, எந்த போலீஸும் எந்த சிபிஐயும் யாருமே டிஜிட்டல் அரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது எந்த நீதிமன்றமும் யாரையும் வந்து டிஜிட்டல் அரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. பொதுமக்கள் வந்து அதேமாரி வந்தா மொபைல வந்து மேலும் போலி போலீசாரின் பெயரில் தீவிரவாதிகள் உங்கள் பெயரில் சிம் கார்டு மற்றும் ஆதார் கார்டை பயன்படுத்தி தவறான செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் மிரட்டி உள்ளனர். அத்துடன் பல வங்கிக் கணக்குகளை உருவாக்கி சைபர் குற்றத்திற்கு பயன்படுத்துவதாக பயமுறுத்தி பணம் பறித்துள்ளனர். இது தொடர்பாகவும் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உதவி பண்ண காத்துனோம். அது இல்லாமல் வந்து ட்ராய் டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணுறாங்க, உங்கள் சிம் கார்டு வந்து இல்லீகல் ஆக்டிவ் இது பண்ணிடுது, உங்கள் ஆதார் கார்டு வந்து நிறைய அக்கௌண்ட் ட்ரான்ஸாகுது, புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸாக்ஷன் இருக்கிறதுக்கும், இல்லை உங்கள் சிம் கார்டு வந்து தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்துறத சொல்லி மிரட்டி பணம் பறிக்கிற செயலும் போயிருக்குது. அப்படி எது வந்தாலும் உடனடியாக காலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் 1930 நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா புதிய செய்யப்பட்ட கிடைமை உங்களுக்கு உதவி பண்ண காத்துன்னு இருக்கு. இதனால நீங்க பொதுமக்கள் யாருமோ பயமோ பதட்டமோ எதுவுமே கொள்ள தேவையில்லை. இணையவழி மோசடி தொடர்பாக அடுத்தடுத்த புகார்கள் வந்ததை தொடர்ந்து புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மோசடி அழைப்புகள் அனைத்தும் வெளிநாடுகளிலிருந்து வந்ததாக இணையவழி காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து 9489205246 என்ற எண்ணிற்கும் www.cybercrime.gov.in என்ற இணையதளத்திலும் புகாரளிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர்.